அப்பா, லாஸ்ட் மந்த் என் பர்த்டேக்கு நீங்க நெக்லஸ் பிரசன்ட் பண்ணீங்கல்ல? ஆமாமா. அத காணோம். அத காணுமா இல்ல அதை ஒழிச்சு வச்சுட்டு காணும்னு டிராமா பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். யார் டிராமா பண்றாங்க? இதோ நிக்கிறாங்களே இந்த ஃபேமிலி தான்ப்பா. ஏங்க என்னங்க நீங்க, அவ என்னமா பேசிட்டு இருக்கா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா, சொந்தத்துக்குள்ள ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? அப்பா, காரணம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியாதா? விசேஷத்துல இப்படி பண்றதுக்கு, அதுவும் நம்ம வீட்டு விசேஷத்துல இப்படி பண்றதுக்கு நான் என்ன முட்டாளாப்பா? என்ன சம்பந்தி இது? எங்க பொண்ண முதல் முதலா அனுப்புறோம், என்ன பிரச்சனை? உங்க குடும்பத்து மேல உள்ள நம்பிக்கையில தான் எங்க பொண்ண வாழ அனுப்புறோம். அத்த, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அத்த, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனாலும் நீங்க எங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நாங்க காப்பாத்தணும்ல. அவங்க பண்ற தப்பால நீங்க எங்களை தப்பா நினைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அத்த, சொந்தங்கிறதுக்காக குள்ளநரி கூட்டத்தை கூட வச்சிருக்க கூடாது. அத்த, இவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். இவங்க ஒரு திருட்டு கும்பல், நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. அத நான் இப்ப நிரூபிக்கிறேன். யாரு திருட்டு கும்பல்? நகைய தொலைச்சு ஜோன்ற குற்ற உணர்ச்சியில பேசாம நின்னுட்டு இருந்தா எங்களை பத்தி நீ என்ன வேணாலும் பேசுவியா? ஆரம்பத்துல இருந்து சம்பந்தமே இல்லாம எங்க மேல கோபமாதான் இருந்த. சரி, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம நடந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு வன்மத்தோட இருப்பேன்னு தெரியாம போச்சு. என்ன காரணத்துக்காக எங்களை நீ இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? ஏன் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது புரியலையா? என் நகையை திருடினதுக்காக தான். ஏய் புண்ண, உங்க நகையில ஒரு குண்டு மணி கூட காணாம போல எல்லாம் பத்திரமா இருக்கு, ஏன் நகை மட்டும் காணாம போச்சா? அது எப்படி? நான் கும்பிடுற அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நாங்க அத திருடல, அது காணாமதான் போச்சு. என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? ரொம்ப வசதியானவங்க, ஏகப்பட்ட நகை இருந்துச்சு, அலட்சியமா இருந்ததால அதுல ஒரு நகை தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்பலாம். நாமளே அஞ்சுக்கும் பத்துக்கும் சிங்கி அடிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு நகை கையில வந்தா அத எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கணும்? சார், இவங்க நகைய எங்கேயும் தொலைக்கல, நகை இவங்க கிட்டதான் பத்திரமா இருக்கு. விசாரிச்சு அதை எப்படியாவது வாங்கி தாங்க. நகைய மரியாதையா இப்ப குடுத்துட்டாங்கன்னா நானே கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்லன்னா நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க சார். ஏமா, அவங்க தான் நகைய கொடுத்தா கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, இருந்தா கொடுத்துருங்கம்மா. கல்யாண வயசுல பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து அசிங்கப்படணுமாமா? சார், உண்மையிலேயே அந்த நகை தொலைஞ்சுதா சார் போச்சு. தொலைஞ்சு போச்சுன்னா அந்த பொண்ணு நியாயமா அத்தனை கேள்வி கேக்குதே, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவ ஏதோ எங்க மேல இருக்கிற கோபத்துல இப்படி பேசிட்டு இருக்கா சார். சித்தி, உங்க மேல எனக்கு என்ன கோவம்? என் சொத்துல எதுவும் பங்கு கேட்டீங்களா என்ன? சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது என்னோட ராசியான நகை, அதனாலதான் போலீஸ வர வைக்க வேண்டியதாயிடுச்சு. இதுவே வேற நகையா இருந்திருந்தா பாவம், நம்ம சித்தி குடும்பம் தானே, போனா போது சாப்பிட்டு போகட்டும்னு விட்டுருப்ப. ஏமா, அந்த பொண்ணு ரொம்ப பெருந்தன்மையா இருக்கு, நீங்க ஏமா அடம் பிடிக்கிறீங்க? நகையை திருப்பி கொடுத்துருங்கம்மா. சார், கடவுள் மேல சத்தியம் பண்ணிட்டேன், இதுக்கு மேல அந்த நகை எங்கிட்ட இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல சார். ஏமா,
திருடி மாட்டிக்கிட்டா அம்மா மேலையும் கடவுள் மேலையும் தான் சத்தியம் பண்ணுவாங்க. நாங்க இப்படி எத்தனை கேஸ பாத்துருக்கோம் தெரியுமா? இப்பவே கொடுத்துட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ள அசிங்கப்பட்டதோட போயிடும். ஸ்டேஷனுக்கு எல்லாம் போனா ஊருக்கே தெரியற மாதிரி அவமானப்பட்டு நிப்பீங்க. எங்களை நம்புங்க சார், எங்க உயிரே போனாலும் இப்படி ஒரு காரியத்தை நாங்க பண்ண மாட்டோம் சார். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சரிப்பட்டு வராது, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். கான்ஸ்டபிள் சார், இந்த குடும்பத்தையே வண்டியில ஏத்துங்க. ஆமா சார் சார் சார், இறங்க சார். இவங்களுக்கு எல்லாம் மாஸ்டர் மைண்ட் ஒருத்தர் இருக்கான், அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. செல்லக்குட்டி, ஓ அக்கா சக்தி எங்கம்மா? பாரு சார், இவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது, பெரிய தில்லால் அங்கடிங்க. நீங்க வரத பார்த்துதான் இங்க எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. போய் இழுத்துட்டு வர சொல்லுங்க சார். அதுக்கு அவசியமே இல்லை ஐஸ்வர்யா. சார் இவங்க செஞ்சிருப்பாங்க சார். அடுத்தீங்க உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் அமைதியா இருக்கா? காசுக்காக எதை வேணாலும் செய்யற பொண்ணதான் நீங்க பெத்து வச்சிருக்கீங்க. என் தங்கச்சியோட கல்யாணத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்க பொண்ண நான் சும்மா விட்டேன். போனா இவ்வளவு மாதிரி ஆளெல்லாம் நாலஞ்சு வருஷம் தெஃப்ட் கேஸ்ல உள்ளப்பட்டாதான் சரி வருவான். இவ அப்ப கூட திருந்துறாள் மாதிரி தெரியல. சார் இவளை கூட்டிட்டு போங்க சார். ஏமா இவ்வளவு நேரம் சத்தியமெல்லாம் பண்ணீங்க, இப்ப உங்க பொண்ணு திருடுனதை ஒருத்தர் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாரு, அதை கேட்டுட்டு உங்க பொண்ணு அமைதியா இருக்கு, இப்ப என்ன சொல்றீங்க? சரி, இதுக்கு மேல இங்க வச்சு பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம ட்ரீட்மென்ட் தான் சரியா வரும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க சார். நான் ஒரு 5 நிமிஷம் ஐஸ்வர்யா கிட்ட தனியா பேசணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா, எல்லாரும் வந்து வண்டியில இருங்க சார். ஐஸ்வர்யா கிட்ட கண்டிப்பா நான் பேசணும், ப்ளீஸ் சார். சார், தூக்கு தண்டனை கைதிக்கெல்லாம் கடைசி ஆசையை நிறைவேற்றுற மாதிரி உள்ள போறதுக்கு முன்னாடி இவ ஆசைய நிறைவேற்றி வைப்போம். Just 5 minutes sir. வாடி ராசாத்தி, என்ன பேசணும், வா.
என்ன கால விழுந்து கதற போறியா? நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் மனசு இறங்க போறதில்ல. தைரியம் இருந்தா ஏன் மேலயே கை வைப்ப? திருட்டு நாய! எந்த நாய் திருடிச்சுன்னு இதுல வரும் பார். என்ன செல்ல குட்டி, எப்படி இருக்கு? அப்படியே ஆஃப் ஆயி நிக்கிற? HD குவாலிட்டி, கிறிஸ்டல் கிளியரா இருக்குல்ல? இந்த வீடியோவை அப்படியே வெளியில எடுத்து போய் காட்டவா? என்ன ஐஸ் ஏ ராசாத்தி, என்ன தெரிக்க விடலாமா? ஏ ஐஸ்வர்யா, அது கொடுத்துரு. இங்க பாரு, விளையாடாத, எதுவும் பண்ணிடாத, பிளீஸ் அது கொடுத்துரு. அச்சோ, பாவம் போச்சே. இந்த வீடியோ வச்சுதானே ரொம்ப தைரியமா ஆடின. இப்ப என்ன பண்ண போற? உனக்கு திருடி பட்டணம் கட்டினது கட்டினதுதான். அதுல இருந்து நீயும் உன் குடும்பமும் தப்பிக்கவே முடியாது. இத வச்சுதானே தெரிக்க விடலாமான்னு கேட்ட? எங்க இப்ப தெரிக்க விடு பாப்போம். தெரியும், ஆனா இவ்ளோ அடி முட்டாளா இருப்பேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் அப்டேட் வாமா. MMS, வாட்ஸ்அப், ஷேர் இட், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒரு முக்கியமான எவிடன்ஸ், அதுவும் உன்ன மாதிரி ஒரு கேடி சம்பந்தப்பட்டத போன்ல மட்டுமா வச்சிருப்பாங்க? இந்த வீடியோவை என் தங்கச்சி மொபைல், ஏன் இமெயில்னு எல்லாத்துலயும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. பாக்கணும்னா சொல்லு. கல்யாண வீடியோல இதையும் சேர்த்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண சொல்றேன். பாக்குறியா? எல்லாரும் நல்லா பாக்கட்டும். ஏய், வேணா சொன்னா கேளு. ஓ, இன்னும் மிரட்டல் தோரணாதான் வருது. இது வெளியில காட்டினா டோட்டலா காலி மணி. இப்ப கொஞ்சம் பணிவு வேணும். பிளீஸ் சக்தி, பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்திடாத, என் மானமே போயிடும். அப்புறம் நான் யார் மூஞ்சலையும் முழிக்கவே முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் வேணா சக்தி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், பிளீஸ். அட, என்ன வேணா செய்வியா? என்ன வேணா செய்வியா? செய்யறேன். என்ன யோசிச்சாலும் அப்பவும் உன்னை மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தணும்னு தான் தோணுது. செகண்ட் ஆப்ஷன் யோசிச்சாலும் அப்பவும் எனக்கு நகைதான் வேணும்னு தோணுது. சக்தி பிளீஸ், நான் தான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்றேன்ல, பிளீஸ் சக்தி. என்ன பார்த்தாலும் பாவமாதான் இருக்கு, ரொம்ப கெஞ்சுற. என்ன பண்ணலாம்? ஓகே, சாரி சக்தி, பணக்காரத்துமில்ல நான் ஓவர் ஆடிட்டேன். இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். மனுஷங்களை மனுஷங்களா மதிப்பேன்னு
என் கால விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேளு. உன்னை பழச்சு போன மன்னிச்சு விட்டுறேன். நல்லா இருந்தது. ஆசைப்பட்டு திருடிட்டேன்னு உண்மையை சொல்லி என் கால விழுந்து மன்னிப்பு கேளு. உன்னையும் உன் குடும்பத்தையும் பொழைச்சு போங்கன்னு விட்டுடுறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? டைம் ஆயிட்டு இருக்குமா? வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் தான் டைம் கேட்டிருக்கேன். இஷ்டம் இல்லனா விட்டுரு. உனக்கே அவமானத்தை பத்தி கவலை இல்லனா எனக்கு என்ன புண்ணாக்கு இருக்கணும்? சக்தி பண்ண உனக்கே கால விழ தன்மான இடம் கொடுக்க மாட்டேங்குதே. தப்பே பண்ணாத எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னோட வலி உனக்கு புரியணும் தான் உன்னை கால விழ சொன்னேன். உன்னை மாதிரி அரகண்டாலாம் என்னால எப்பவும் இருக்க முடியாது. பயப்படாத, இது எல்லாரும் முன்னாடி காட்டணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் அங்கேயே காட்டியிருப்பேன். அப்படி செஞ்சிருந்தா நீ பண்ண இந்த கேவலமான வேலைக்கு பெரியமாவும் அண்ணனும் எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு அவங்கே பாதிக்கப்படணும். இல்லாதவங்க எல்லாம் அடிமையா தான் இருக்கணும்ன்ற நினைப்ப முதல்ல மாத்திக்கோ. அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்பு இருந்தாதான் அடிமையா இருக்கணும். எனக்கும் என் குடும்பத்துக்கும் அப்படி எந்த அவசியமும் இல்லை. அங்க போய் என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வா. என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? வரலாம் வா, வரலாம் வரலாம் வா. என்னம்மா, போலாமா? அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இப்ப பேசுவாங்க. தப்பு என் மேலதான், இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா மின்னலு, இப்படி சொன்ன எப்படி? என்ன நடந்துச்சோ அத சொல்லு. அந்த நகைய சக்தி என்கிட்ட அப்பவே கொடுத்துட்டான். கல்யாணத்துல இருந்த பிசையில நான் சுத்தமா அதை மறந்துட்டேன். இவ இப்ப கூட்டிட்டு போய் சொன்னப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த நகை என்கிட்ட தான் இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா இந்த வயசுல உங்களுக்கு இப்படி ஒரு ஞாபகம் மறதி? தேவையில்லாம எங்களை அலைய வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. சாரி சார். சாரி அவங்க கிட்ட கேளுமா. நீ ஒரு குடும்பத்தையே நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி இருக்க. நீ பண்ண வேலைக்கு அவங்க கால விழுந்து நீதான் மன்னிப்பு கேட்கணும். சாரி சார், உங்க ஃபங்க்ஷன்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நாங்க வரோம் சார், வாங்க போலாம். ஐஸ்வர்யா, என்னம்மா இது? ஏன் இப்படி பண்ண? இத நீங்க முன்னாடி கேட்டிருக்கணும் பெரியப்பா. இவ்வளவு நேரம் அவளை பேச விட்டுட்டு ஏன் அமைதியா இருந்தீங்க? அப்போ உங்க மனசுக்குள்ளே நாங்க திருடி இருப்போம்ன்ற சந்தேகம் இருந்துச்சுன்னு தானே அர்த்தம்? ஏமா, ஏன் அக்கா
ஏன் அக்கா புருஷ, ஏன் அக்கா பிள்ளைங்கன்னு எப்ப பார்த்தாலும் அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருப்பியே. அவங்கெல்லாம் நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா?